வணக்கம் நேயர்களே, நாம் அந்த பகுதியில் பார்க்க போகிறது ஆஸ்திரேலியன் ரெட் நேப்பியர். இந்த சிகப்பு கரணையை கொண்டு நம்ம ஆரன்மண்டல் பர்பஸுக்கு நம்ம பயன்படுத்த முடியுமா அப்படின்றதுக்கு உண்டான பதிவு தாங்க இது. அதாவது இந்த இது வந்து ஆஸ்திரேலியன் வெரைட்டிங்க, அதாவது இது ஒரு நேப்பியர் டைப்பு தான். இது ஆஸ்திரேலியாவில் வந்து டெவலப் ஆகி வந்த ஒரு வெரைட்டிங்க. இந்த வெரைட்டி வந்து நேப்பியர் டைப்பு. ஆனால் இந்த நேப்பியரை நம்ம கால்நடைகளுக்கு பெரும்பாலும் பயன்படுத்த முடியும் அப்படின்றத நம்ம குறிப்பிட்டு நிறைய பதிவுகள் நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் இதே கரணையை நம்ம பயன்படுத்தி ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி ஏரியா இருக்குது, இல்லை வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, ஒரு கார்டனிங் இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் கார்டன் ஏரியாவில், அதாவது லேண்ட்ஸ்கேப்பிங் ஏரியாவில் நம்ம அந்த ஒரு சுற்றி வந்து ட்ரஃப் மாதிரி இருக்குது, புல் தர மாதிரி இருக்குது, அந்த புல் தர இருக்கிற அந்த பகுதியில் நம்ம ஒரு இடத்துல மட்டும் நம்ம அது க்ரீனிஷாக இருக்குது. ஆனால் இந்த ரெட்டிஷாக இருக்கிறது, அதாவது பர்பிள் ரெட்டுங்க, அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தண்டு இலை எல்லாமே பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் இருக்கும். ஆனால் இது அந்த க்ரீனு இருக்கிற இடத்துக்கும் ஆப்போசிட் ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்கும். இதை பெரும்பாலும் இண்டஸ்ட்ரி ஏரியா இல்லை வந்து நம்ம ஒரு சில கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முன்னாடி இருக்கிற ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த லேண்ட்ஸ்கேப்பிங்னு தனியாக வந்து ஏரியா இருக்கும், இல்லைன்னா நுழைவு வாயில் சரி அந்த பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி எதுனாலும் அங்கே ஒரு சில மக்கள் வந்து அதை வாங்கி பயன்படுத்துறது உண்டுங்க. இப்போ முந்தைய காலங்களில் வந்து அது குறைந்த அளவில் இருந்துச்சு, ஆனால் இதையும் கார்டனிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இதை கரணையிலேருந்து தான் நம்ம டெவலப் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதை நீங்கள் டெவலப் பண்ணணும்னு விருப்பம் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் கரணையிலேருந்து தான் டெவலப் பண்ண முடியும். இது எப்படின்னா இப்போது நீங்கள் ஒரு ட்ரஃப் ஏரியா இருக்குதுங்க, புல் தர இருக்குது, அங்கே நிறையா வந்து பைக்கஸ் ட்ரீ, மங்கி ஃபசல் இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும், மரங்கள்லாம் இருக்கும், அழகு தாவரங்கள். அதில் பர்டிகுலராக நம்ம இந்த கரணையை கொண்டு போயிட்டு நம்ம எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னா சுற்றி வந்து அந்த ட்ரஃப் மாதிரி இருக்கிற ஏரியாவில் அதுக்கு நடுவில் நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ஏரியா வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த பர்டிகுலராக வந்து சுற்றியுமே பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக இருக்கணும், அந்த நடுவில் மட்டும் ரெட்டிஷாக இந்த வந்து பிளான்ஸ் வந்துச்சுன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம ஏற்படுத்தி அது மாதிரி நம்ம நடவு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு இடத்துல நீங்கள் ஒரு பிளான்ட் ரெண்டு பிளான்ட்டை வளர்த்துறீங்க, அதாவது அந்த ஒரு இடத்துல ஒரு கரணையை மட்டும் வச்சுட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இது ஷேப்புக்கு இப்போது ஒரு கம்பெனி இன்ஷியல் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா அந்த இன்ஷியல் ஃபார்மில் இருக்கிறதுக்கு நம்ம இந்த கரணையை வந்து நம்ம அப்படி லைன் பையாக நம்ம நடவு பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா அந்த வரக்கூடிய புல்லும் நம்ம ஒரு அகலமான ஏரியாவில் நம்ம பரப்பி விட்டு அந்த இன்ஷியல் ஃபார்மில் வந்து நட்டுக்கலாம். இல்லை கம்பெனியோட பேர் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியோட பேரும் வந்து நம்ம அப்படி நம்ம இது இந்த கரணையை வந்து அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த லைனில் நம்ம இதை பதுக்கி வச்சிடலாம். பதுக்கி வச்சுட்டு இதை நம்ம ப்ராப்பராக வந்து தண்ணி விட்டு இப்போ மெயின்டைன் பண்ணாவே இது வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம அவங்கள நம்ம டெவலப் பண்ண முடியாது. பர்டிகுலராக அவங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்து குறைந்தளவு ஒரு குட்டையாக இருக்கும்போது நம்ம அதை மெயின்டைன் பண்ணி அந்த ஒரு இன்ஷியல் ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்துடும். அதை இன்ஷியல் ஸ்ட்ரக்சர்னால் கம்பெனிக்குன்னு ஒரு நேம் இருக்கும், இல்லை வந்து அப்பார்ட்மெண்ட் நேம் இருக்கும், இல்லை இப்போ வீடு ஏதோ ஒரு ஒரு கார்டன் நேம் இருக்கும், அதுக்கு வந்து ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்குதுன்றதுக்கு தான் நம்ம இந்த வந்து இந்த பயிரை நம்ம வைக்கிறோம். அதுலேயும் இதை நம்ம அழகு தாவரமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதை வச்சுட்டு அதை ஒரு 50 நாள் 60 நாளில் மேலே இருக்கிற இலையை வந்து ட்ரிம் பண்ணி அது ஒரு ஷேப்புக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுற நம்ம பராமரித்து வச்சுக்கலாம். ஸோ இதில் இது கார்டனிங்க்கும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பதிவு தாங்க இது. இது இதனோட மெட்டீரியல் தேவை இருக்கிற மக்கள் கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபர்தராக நீங்கள் மெட்டீரியல் வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா கீழே இருக்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஃபர்தராக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நன்றி நேயர்களே.